ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நே விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ. என்ன மூவின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த மூவி மாநாடு. பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி 26th இன்றைக்கி, அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன். படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படம். ஐ திங்க் தமிழில் இந்த மாதிரி இது கொண்டு வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. இதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் வந்திருக்கு, பட் இந்த மாதிரி லூப் ஆன மாதிரி எந்த படமும் வரல. இதில் என்னென்ன மெயின் கதைனா, ஹீரோ வந்து ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக துபாயிலேருந்து வர்றாரு. வரப்போ சிஎம் இறந்துருவார், இந்த சுயம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் நடக்குதுன்றது தெரியுது, அதில் மாட்டிக்கிறாரு. இவர் எப்படி வெளில வராருங்கிறதா படம். சூப்பராக இருக்குது. எஸ்ஜி சூர்யாவோட வேறு லெவலில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்வல் சீன் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, என்னடா இது, அது வந்து லூப்பில் ஸோ நாலஞ்சு நேரம் லூப் வரும்போது அதே சீனையே பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக இதாகுது. பட் அந்த மூணாவது லூப் முடிஞ்சு எஸ்ஜே சூர்யாவோட மெயின் இது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்டேட் சேஞ்ச் ஆகுது படம். இன்டர்வல் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து மெயின் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது இந்த வில்லனுக்கு தெரியாத மாதிரியே போகும். இன்டர்வல் முடிஞ்சதும் வில்லனுக்கு தெரியும் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் படம் சூப்பராக போகும். ஒரு சீன் விழுந்து விழுந்து சிரிச்சு தேட்டரே சிரிச்சுது, அந்த அளவில் இருந்தது ஒரு சீனு. ஒரு வில்லன்கிட்ட மாட்டிக்கிட்டு இவர் பண்ணுற ஒரு இது வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து நான் சொல்லலை, பட் இந்த சீன் இருக்குது, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒட்டுமொத்த தேட்டரும் சிரிக்கும். நம்ம நீங்கள் சும்மா இந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தனியாக உட்காந்து சிரிக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள். தேட்டருக்கு போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சிரிக்கிறது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்ஷனில். நம்ம இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் பார்த்துருக்கேன், சிஎம் வந்து காப்பாற்றுறதுக்கு இவர் ட்ரை பண்ணுவார், ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுறது. அதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. இந்த ஃபைட் சீன் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-50-20-25 தடவை லூப் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அது எப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அந்த ஃபஸ்ட் அடிக்கிறவனு தடுத்துறாரு, ரெண்டாவது ஒருத்தன் வந்து வெட்டிடுறான், வெட்டினதும் லூப் ஆகுது. மறுபடியும் மறுநாள் வந்து அதே இதில் நைட்டு வந்து ஒருத்தவன் அடித்து அடுத்தவன் வெட்ட வர்றவனை தடுத்து அடிக்கிறாரு, இன்னொருத்தவன் பின்னாடி வந்து அடிக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக லூப்பாகி கடைசியில் போய் ஃபைட் முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டு வில்லனோட மெயின் ஃபைட் கிடையாது, நடுவில் ஒரு சின்ன ஃபைட்டு. இதுதான் சூப்பராக இருக்கும். அண்டு இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா IMDB அந்த இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 9.8 நினைக்கிறேன். ஒன் செகண்ட், 9.6/10. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 5/4 9 இருக்குது. நம்மளோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் IMDBயோடது தான் பார்த்திங்கன்னா 9.6 வரைக்கும் நம்ம போகல, 9 இருக்குது. இதில் ஒரு மெயின் என்னென்னா, டேரக்டர் வந்து சின்ன சின்ன இடத்துலையும் அந்த லூப் வந்து காட்டியிருக்காரு. என்னென்னா இவரோட, அதாவது நம்ம சிம்பு பிறந்த கதை, அந்த கதை, அப்புறம் வந்து அவரோட டாலர் ஒன்று வரும். எனக்கு படத்தில் போய் பார்த்ததில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது இந்த டாலர் தான். அவர் போட்டிருக்க டாலர் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி டாலர் போட்டிருப்பார். அதுவே லூப் தான், இண்டிகேஷன் தான். அதுவே பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் தான் காட்டும். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் வருவார், இறந்துருவார். செகண்ட் நாள் வருவார், அதே மாதிரி தான் நடக்கும். மூணாவது நாள்லேருந்து தான் எஸ்டி சூர்யாவுக்கு லூப் ஆகும். ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு வந்து எஸ்டி சூர்யாவுக்கு லூப் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு இது பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இவர் அந்த சிஎம்ஐ கொள்கிற மாதிரி போவார், கொன்றுவார். கொன்னதும் இவங்க கொண்டதும் லூப் ஆயிரும். லூப் ஆன உடனே மறுநாள் வருவார். இதெல்லாம் இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை கட் பண்ணுவார். கட் பண்ணதும் பார்த்திங்கன்னா அவன் வந்து காரில் ஏறினவாங்க. காரில் ஏறினதுக்கப்புறம் போலீஸ் வந்து மறுபடியும் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னே நம்ம இவரும் உளறி விடுவார். உடனே இவங்க எல்லாரையும் சுற்றுவாங்க, ரெண்டாவது நாள் லூப் ஆயிரும். மூணாவது நாள் இவர் என்ன பண்ணிடுவார், அந்த லூப்பை தடுக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி ரூட்டை மாற்றிடுவார். அந்த அதுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் கரெக்டாக அதே ரூட்டில் போவோம். மூணாவது வந்து ரூட்டை மாற்றிடுவார். ரூட்டை மாற்றிட்டு போயிடுவார்.
மூணாவது நாள் ரூட்டை மாற்றி போனதுமே அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி சீம் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த அவங்களோட பிளான் வில்லனோட பிளான் கரெக்டாக போயிடும். மூணாவது நாள் வில்லனோட பிளான் கரெக்டாக மூணாவது நாள் போனது இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனதுமே ட்ரெயின்லாம் நிறுத்திடுவாங்க என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி சிஎம்ஐ கொண்டுட்டாங்க அதனால் ட்ரெயின்லாம் போகாதுன்னு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டோட அதாவது என் ஃப்ரெண்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த ஃப்ரெண்டோட அண்ணா வந்து வீட்டில் வந்து வந்து வெட்ட வரும்போது இவர் உள்ளே போயிடுவார். இவருக்கு விட்டுட்டு மறுபடி லூப்பில் வந்துடும். இந்த நாலாவது நாள் லூப் இருக்கு இல்லையா, நாலாவது நாள் லூப்பில் தான் வந்து மாட்டுவார். சரி, மூணாவது நாள் லூப்லேயே மாட்டிடுவார். மூணாவது நாள் லூப்லேயே போயிட்டு காப்பாற்றி இந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா வந்து சண்டை போட்டு எஸ்ஜே சூர்யா சுட்டுருவாங்க. எஸ்ஜே சூர்யா சுட்டு அந்த மூணாவது நாள்லேருந்து தான் எஸ்ஜே சூர்யாவுக்கும் லூப் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ரீசன்னு இன்டர்வல் பிளாக் அந்த டைமில் தான் வந்து சொல்லுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இன்டர்வல் பிளாக்கில் தான் வந்து இவருக்கும் லூப் ஆகுறதுங்கிறதே தெரியும். சூப்பராக இருக்குது படம், மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்க. இன்னும் நிறைய சஸ்பென்சஸ் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அதாவது இன்னும் நிறையா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். அண்ட் ஒன் மோர் திங், ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வேற லெவலில் மியூசிக் போட்டிருக்கு. எனக்கு அதுவும் பிஜிஎம் இப்போ நான் போட்டேன் இல்லைங்களா, ப்ளே பண்ண இல்லையா செட்டிங்கில், நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டேன், இந்த இதுக்கு பண்ணுறேன். அதுவும் இது வந்து காப்பிரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி காலையில் படம் பார்க்குறதுக்கு வந்து நேற்று டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்க்கும்போது அந்த பிஜிஎம் வந்துச்சு, இந்த பிஜிஎம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு மைண்டில். அதுக்கு முன்னாடி நான் பிஜிஎம் வந்து ட்ரெய்லர் பார்த்தப்ப அவ்வளோக்கா ஒன்றும் இதில் ட்ரெய்லர்னால் என்ன கான்செப்டுன்ற அந்த அந்த ஒரு இதில் இருந்தால் அதனால் நான் வந்து பிஜிஎம் அவ்வளோக்கா கண்டுக்கல. பட் இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு அந்த மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது அதுதான், மேபி இன்னைக்கு நாளையிலேருந்து என்னோடய ரிங்டோன் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் வேறு லெவல், அந்த மெஹர்ஜெயிலா சாங்ஸும் சரி, பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தான் பாட்டு, இன்னொன்று வந்து மீதி ஃபுல்லாக வந்து இது தான் பிஜிஎம்ஸ் தான், நிறைய பிஜிஎம்ஸ் இருக்குது. பாட்டுன்னு பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் மெயின், சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா வேறு லெவல் பண்ணிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய்.